Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about theories of evolution. உயிரினங்கள் எப்படி பரிணாமம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி லமார்க் அண்டு டார்வின் இந்த ரெண்டு நேச்சுரலிஸ்ட்டும் நமக்கு தியரிஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம லெமார்க்கிசமோட தியரிஸை டீட்டெயிலாக பார்ப்போம். தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். லைஃப் ஹேட் இவால்வ்டு அலாங் வித் எவல்யூஷன் ஆஃப் எர்த் டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 18th செஞ்சுரி. ஸோ எண்ட் ஆஃப் த 18th செஞ்சுரியில் தான் எவல்யூஷன் வந்து நல்லா இவால்வ் ஆயிடுச்சு, நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. வாட் இஸ் எவல்யூஷன்? எவல்யூஷன் இஸ் த கிராஜுவல் சேஞ்ச் அக்கரிங் இன் லிவிங் ஆர்கானிசம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு கிராஜுவல் சேஞ்சஸ், ஆர்கானிசம் கூட உடம்பில் அதோடய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸில் கிராஜுவலாக சேஞ்சஸ் ஆகிறது தான் இந்த எவல்யூஷன். கிராஜுவல் அப்படின்னாவே என்னது, படிப்படியாக கிராஜுவலாக அந்த ஆர்கானிசம் வந்து எவல்யூஷன் ஆகுது. ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தது ஒரு மேக்ரோ ஆர்கானிசமாக எவால்வேஷன் ஆகிருக்கு. யூனிசெல்லார் ஆர்கானிசமாக இருந்தது ஒரு மல்டி செல்லார் ஆர்கானிசமாக எவால்வேட் ஆகிருக்கு. இதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு ஆச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஓவர் செவரல் ஜெனரேஷன் ஆஸ் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த எவல்யூஷன் டைமில் என்னாகும், கிராஜுவலாக ஆர்கானிசம்ஸ் வந்து டெவலப் ஆகும்போது மைக்ரோ ஆர்கானிசம் டு மேக்ரோ ஆர்கானிசம், யூனிசெல்லுலார் டு மல்டி செல்லுலார், இப்படி ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும்போது அதில் நியூ ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எவல்யூஷனுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ், ஒன்று வந்து கிராஜுவல் சேஞ்சஸ் அக்கரிங் இன் ஆர்கானிசம், அதே மாதிரி நியூ ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆர்கானிசம்ஸ். ஸோ நியூ ஸ்பீசிஸ் டியூ டு தி சேஞ்சஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கேரக்டர், அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது இன் த செவரல் ஜெனரேஷன் பை ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து பெக்யூலியராக ஜெனரேட் ஆகுது. திஸ் இஸ் கால்டு எவல்யூஷன். த நேச்சுரல் சேஞ்சஸ் அக்கரிங் இஸ் எக்ஸ்பிளைன்டு த்ரூ த தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஸ் ப்ரொபோஸ்டு பை லெமார்க் அண்டு டார்வின். ஸோ லெமார்க் அண்டு டார்வின் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் நமக்கு அவங்களுடைய ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய ரிசர்ச் மூலமாக நமக்கு எப்படியெல்லாம் உயிரினங்கள் இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதில் இப்போ நம்ம லெமார்க்கிசம் தியரி பற்றி பார்ப்போம். இவர் வந்துட்டு டார்வின், நம்மளுடைய புக்கில் கொடுக்கல, இவர் டார்வின். நெக்ஸ்ட்டு இவர் தான் லெமார்க். ஸோ லெமார்க்கோட தியரிஸை இப்போ நம்ம கிளியராக பார்ப்போம். ஜீன் பேப்டிஸ்ட் லெமார்க் 1744ல் இருந்து 1829 இவருடைய லைஃப் ஸ்பான், அவருடைய டேட் ஆஃப் பர்த்து 1744, அதே மாதிரி 1829 வந்து டெத்து, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுதான் அவங்களுடைய லைஃப் ஸ்பான். ஜீன் பேப்டிஸ்ட் லெமார்க் 1744ல் இருந்து 1829 வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்திருக்கார். வாசிய ஃப்ரெஞ்சு நேச்சுரலிஸ்ட் வெல் நோன் ஃபார் ஹிஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். முத தியரிக்கு உண்டான எவல்யூஷனை வந்து கிளியர் பண்ணது இவர் தான். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு நேச்சுரலிஸ்ட். லெமார்க்கிசம் தியரி ஆஃப் எவல்யூஷன் வாஸ் பப்ளிஷ்டு இன் ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் இந்த இயர் 1809. ஸோ இவர் எவல்யூஷன் பற்றின ஒரு புக்கு வந்து எழுதியிருந்தார், அந்த புக்கோட நேமு ஃபிலாசபிக் ஜுவாலஜிக். எந்த வருஷம் இந்த பப்ளிஷ் பண்ணாருன்னா 1809. இட் வாஸ் பாப்புலர்லி நோன் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ஆர் லெமார்க்கிசம். ஸோ இந்த ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படிங்கிற புக்கோட மற்ற நேம்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ், செகண்ட் ஒன் யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி, தேர்டு ஒன் லெமார்க்கிசம். அவருடைய நேமை வச்சு அந்த புக்குக்கு நம்ம நேம் சொல்லலாம். ஸோ இந்த பேராவில் அவருடைய லைஃப் ஸ்பான் டைம் வந்து இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும், அதே மாதிரி அவர் புக்கை எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணார் அப்படிங்கிற இயர், இந்த ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். அவருடைய லைஃப் ஸ்பான் வந்து டைமு 1744ல் இருந்து 1829, அவர் புக்கு பப்ளிஷ் பண்ண இயரு 1809. இந்த புக்கு தான் லெமார்க்கிசத்தோட புக்கு ஃபிலாசபிக் ஜுவாலஜிக், இது வந்து ஃப்ரண்ட் பேஜ். Now we will see the first theory.
லமார்க் வந்து டோட்டலாக ஃபோர் தியரி மூலமாக அவருடைய ரிசர்ச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஒன்று இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் என்வாயன்மெண்ட் அண்டு நியூ நீட்ஸு, தேர்டு ஒன் யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி, ஃபோர்த் ஒன் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ். நவ் வி வில் சி ஒன் பை ஒன். த ஃபஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னாவே இன்டர்னல் அர்ஜு, ஒரு தூண்டுதல் மூலமாக அவங்களுடைய உடல் உறுப்புகள் அதோடய சைஸ் வந்து கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. லிவிங் ஆர்கானிசம் ஆர் தயர் காம்போனன்ட் பார்ட்ஸ் டென் டு இன்க்ரீஸ் இன் சைஸ் கண்டினியூஸ்லி. எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் அதோட தேவைக்கேற்ப அதோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதோட பாடி பார்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அதோட சைஸில் இன் கண்டினியூஸ்லி. This increase in size due to the inherent ability of the organism. எப்படி வந்து அதோட ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய பாடி அதோட உடம்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கும் அப்படின்னா, பிகாஸ் இட் ஹேஸ் எ ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது இன்ஹெரண்ட் எபிலிட்டி அந்த ஆர்கானிசத்துக்கு இருக்கிறதுனால தான் அது தன்னோட உடம்போட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்குது அப்படின்னு இந்த தியரியில் சொல்லியிருக்கார். Animals and plants have the ability to grow and increase in size to attain the maximum size. இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ஹெர்பு, இல்லைனா வந்து பெரிய ட்ரீ நீம் ட்ரீ, இல்லைனா ஒரு டாகு, இல்லைனா ஹார்ஸு, ஹியூமன் பீயிங்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் எ ஸ்பெஷல் எபிலிட்டி டு க்ரோ அண்டு இன்க்ரீஸ் இன் சைஸு. இது எதனால் நடக்குது அப்படின்னா, அந்த அனிமல்ஸோட இன்டர்னல் அர்ஜு மூலமாக தான், தூண்டுதல் மூலமாக தான் நடக்குதுன்னு சொல்கிறாரு. நாட் ஒன்லி தி பாடி பட் ஆல்சோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் இன்க்ரீஸ் இன் வால்யூம். அதோட பாடி மட்டும் இல்லை, பாடி டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அக்கார்டிங் டு லெமார் திஸ் இன்க்ரீஸ் இன் சைஸ் யூஸ் டியூ டு அன் இன்டர்னல் அர்ஜ் அண்டு இன்ஹெரண்ட் எபிலிட்டி ஆஃப் த அனிமல்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸ்குள்ளேயும் இந்த தூண்டுதல் பண்பு வந்து இருக்குது, அதனால தான் அந்த அனிமல்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி அதோட பாடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இட் ஈஸ் டியூ டு டிசைர் சம் சார்ட் ஆஃப் த இன்டர்னல் அர்ஜ் ஆஃப் த அனிமல்ஸ் தட் ஆர் த சைஸ் இன்க்ரீசஸ். ஓகே, இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஹார்ஸு, இதுதான் அப்போது ஹார்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயோஹிப்பஸ், இந்த ஹார்ஸ் வந்து 50 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹார்ஸ் இருந்திருக்கு. இதோட இன்டர்னல் அர்ஜு மூலமாக அதோட சைஸை அடுத்தடுத்து வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு மீசோஹிப்பஸ், இது வந்து 35 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த ஒரு ஹார்ஸு. நெக்ஸ்ட்டு 30 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி பாருங்கள், மேரி சிப்பஸ் அப்படிங்கிற ஹார்ஸ். தென் 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபிலியோஹிப்பஸ் அப்படிங்கிற ஹார்ஸு. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா அட் ப்ரெசன்ட் ஈக்வஸ். இதை தான் வந்துட்டு லெமார்க்கு இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு. ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு, அனிமல்ஸ் அதோட காம்போனென்ட் அதோட பார்ட்ஸை எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கும் இன் தயர் சைஸ், அதோட சைஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும் சைமல்டேனியஸ்லி கண்டினியூஸ்லி. ஓகே, த நெக்ஸ்ட்டு என்வாயன்மெண்டல் அண்டு நியூ நீட்ஸு. நெக்ஸ்ட்டு தியரி என்வாயன்மெண்ட் அண்டு நியூ நீட்ஸு. ஸோ இதிலேருந்தே நமக்கு கிளியராக தெரியும், நியூ நீட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது பிகாஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட். நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதோட தேவைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த என்வாயன்மெண்ட். அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த அனிமல்ஸ்க்கு வந்துட்டு தூண்டி விடுறது பக்கத்தில் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட். சி, எ சேஞ்ச் இன் த என்வாயன்மெண்ட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் த நீட் ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் என்வாயன்மெண்ட்டு தான் அதோட சேஞ்சஸை கொண்டு வருது. இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் என்வாயன்மெண்ட் த ஆர்கானிசம் டெவலப் சர்டைன் அடாப்டிவ் கேரக்டர். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர்கானிசம் என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட பாடியில் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை அடாப்ட் பண்ணிக்குது, மாற்றிக்குது. த அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம் மேபி இன் த ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ பார்ட் ஆஃப் த பாடி. இந்த ஆர்கானிசத்தோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா,
அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூ பார்ட்ஸ் கூட டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த செகண்ட் தியரியில் அக்கார்டிங் டு லெமார்க் என்வாயன்மெண்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷனில் இந்த என்வாயன்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. அனிமல்ஸ் கோஆப்ரேட் வித் த என்வாயன்மெண்ட் ஃபார் த சர்வைவல். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் பார்த்திங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணி நடந்துக்குது ஃபார் தயர் சர்வைவல், அதோடய வாழ்க்கை முறையை மாற்றிக்குது. தே டெவலப் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் டு லிவ் கம்பேரிட்டிவ்லி இன் த என்வாயன்மெண்ட். வேரஸ் தர் இஸ் எ சேஞ்சஸ் இன் த என்வாயன்மெண்ட், த அனிமல்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சஸ். ஸோ என்வாயன்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஸ்டிமுலஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. த சேஞ்சஸ் இன் த என்வாயன்மெண்ட் பிரிங் அபவுட் நியூ நீட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ். ஸோ த நியூ நீட்ஸ் லீட்ஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் த நியூ ஸ்ட்ரக்சர் ஆர் கேரக்டர்ஸ். த லெமார்க் ஸ்ட்ராங்லி பிலீவ்டு தட் சேஞ்சஸ் இன் த என்வாயன்மெண்ட் பிரிங் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நியூ கேரக்டர்ஸ். ஸோ சேஞ்சஸ் மூலமாக தான், என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் மூலமாக தான் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் நியூ கேரக்டர் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிளான்ட்டை கூட சொல்லலாம். ஒரு பிளான்ட் வந்துட்டு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய சாயில் இருந்ததுன்னா என்னாகும், நல்லா வளரும். அந்த பிளான்ட்லேருந்து நிறைய பூ வரும், காய் வரும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு நிறையா கிடைக்கும். அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு தேவையான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி அந்த சாயில் நல்ல ஒரு சாயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணோம், ஒரு பிளான்ட்டோ ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஒரு லீவ்ஸோ வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, சிந்தசிஸ் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிராஃபி நாம் வந்து சொல்லலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்ஸ் இந்த ஜிராஃபி வந்துட்டு சின்ன குட்டியாக தான் வந்து பிறந்திருக்கு. இதில் தரையில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை மட்டும்தான் சாப்பிட்ருக்கு. ஸோ எப்போ வந்து தரையில் இருக்கக்கூடிய புல் வகைகள் எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மேலே மரத்தில் இருக்கக்கூடிய புல்களை வந்து இது இலைகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுது. அப்போது ஸ்ட்ரெச் பண்ணுது, அதோடய கழுத்தையும் முன்னங்காலையும் ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்க எடுக்க சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டை, அடுத்தடுத்து அந்த ஃபோர் லிம்ஸு அதே மாதிரி நெக் சைடு இதெல்லாம் டெவலப் ஆகிறதுனால கண்டினியூவாக என்ன ஆகுது, நல்லாவே நெக்கு ப்ளஸ் லிம்ஸ் இது எல்லாமே ஹைட் ஆகிடுது. அப்போது என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த என்வாயன்மெண்ட்டில் ஃபுட் ஸ்கார்சிட்டி வந்ததுனால தரையில் இருக்கக்கூடிய தாவரங்களெல்லாம் தீர்ந்து போனதுனால மேலே மரத்து மேலே இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்காக இது என்ன பண்ணுது, என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பாடி பார்ட்ஸை மாற்றிக்குது அப்படின்னு ஜிராஃபியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு. தென் தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட், யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி. இந்த யூஸ் அண்ட் டிசீஸ் தியரி மூலமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கானிசமும் தன்னுடைய பாடி பார்ட்டை யூஸ் பண்ண அதோட பாடி பார்ட் வந்து நல்லா டெவலப் ஆகும். எந்த ஒரு ஆர்கானிசம் தன்னுடைய பாடி பார்ட்டை யூஸ் பண்ணலையோ அது டீஜெனரேட் ஆகும் அப்படின்னு இந்த தியரி மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். லெமார்க் யூஸ் அண்ட் டிசீஸ் தியரி ஸ்டேட் தட் த இஃப் அன் ஆர்கானிசம் யூஸ்டு எனி ஒன் ஆர்கன் இஸ் யூஸ்டு கான்ஸ்டன்ட்லி த ஆர்கன் டெவலப்ஸ் வெல் அண்ட் கெட் ஸ்ட்ரென்தன்டு. எந்த ஒரு ஆர்கனை நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த ஆர்கன் வந்து என்னாகும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். வென் அன் ஆர்கன் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் எ லாங் டைம் இட் கிராஜுவலி டீஜெனரேட். ஸோ அப்போ என்னாகும், அந்த ஆர்கானிசம் கிராஜுவலாக டீஜெனரேட் ஆகிடும். ஸோ த ஆன்செஸ்டர் ஆஃப் ஜிராஃபி வேர் ப்ரொவைடட் வித் ஷார்ட் நெக்கு அண்டு ஷார்ட் ஃபோர் லிம். ஆன்செஸ்டர் ஜிராஃபியோட ஆன்செஸ்டர் முன்னோடிகள் எல்லாம் எப்படி இருந்து தான் ஃபஸ்ட்டு பிறக்கும் போது ஷார்ட் நெக்கோடையும் ஷார்ட் ஃபோர் லிம்போடது தான் பிறந்திருக்கு. டியூ டு ஷார்டேஜ் ஆஃப் த கிராஸ் த வேர் ஃபோர்ஸ்டு டு ஃபீட் ஆன் லீவ்ஸ் ஃபார் ட்ரீ. The continuous stretching of their neck and forelimbs resulted in the development of long neck and long forelimbs, which is an example for constant use of an organ. ஸோ ஜிராஃபியோட நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஜிராஃபி வந்து
கீழே இருக்கக்கூடிய புல்களெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அங்கே புல்லோட ஸ்கார்சிட்டி வந்ததுனால மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் சாப்பிட்றதுக்காக தன் எக்கி எக்கி சாப்பிடும் இல்லையா, அதோடய கழுத்தையும் காலையும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லாங் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு ஆர்கன் கான்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஆர்கன் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு. இதில் வந்து நம்ம இந்த பற்றையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓங்கி ஓங்கி அந்த இதை வச்சு கோல்ட் ஸ்மித் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் நல்லா ஓடி ஓடி ப்ராக்டிஸ் ஆவாங்க, அப்போ அவங்களுடைய கை கால்கள் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். இது யார் ஒருத்தர் அவங்களுடைய ஆர்கனை கண்டினியூவாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்து என்னாகும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். த டீஜெனரேட்டட் விங்ஸ் ஆஃப் கிவி இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸ். ஸோ ஆர்கன் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு ஜிராஃபியை வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ஆர்கன் வந்து நல்லா யூஸ் பண்ணாமையே இருக்கோ அந்த ஆர்கனுக்கு அந்த ஆர்கன் இதுக்கு வந்து விங்ஸை சொல்லியிருக்காரு. ஸோ விங்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கிவி, கிவியில் இருக்கக்கூடிய விங்ஸை வந்து சொல்லியிருக்காரு. So in this theory, Lamarck believed that the long neck and long forelimbs of giraffe are the result of continuous use. So அந்த ஜிராஃபி வந்து கண்டினியூவாக அதோடய லெக்கும் ஃபோர்லிம்ஸையும் யூஸ் பண்ணதுனால கண்டினியூவாக நல்லா வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேவர் கிராசிங் அனிமல்ஸ் ஃபீடிங் ஆன் கிராஸ் அட் த டைம் தேர் வாஸ் ஸ்கார்சிட்டி ஆஃப் கிராசஸ் ஹென்ஸ் த ஆன்சஸ்டர் ஜிராஃபி வேர் ஃபோர்ஸ்டு டு ஃபீட் ஆன் த லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீ. So they tried to stretch their neck and forelimbs to the reach to the foliage of the tree. So இது என்ன பண்ணியிருக்கு, கண்டினியூவாக கீழே இருக்கக்கூடிய சாயிலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, ஸ்கார்சிட்டி ஆஃப் கிராஸ் வந்தது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள், ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு பிளான்ட்டையும் சாப்பிட சாப்பிட மரத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை சாப்பிட சாப்பிட என்னாகுது, ஆட்டோமேட்டிக்காக அதோட நெக்கு ப்ளஸ் ஃபோர் லிம்ஸு நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ திஸ் ரிசல்ட் இஸ் எ ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த நெக்கு. த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த நெக் கண்டினியூடு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் டு கெட் த ஃபோலியேஜ் ஆஃப் த ஸ்டில் டேலர் ட்ரீஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்துட்டு கண்டினியூவாக ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அப்படியே ஃபாலோ ஆகிக்கிட்டே இருந்தது. தென் நெக்ஸ்ட் ஒன் இதுதான் கிவி. கிவி வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம், டி ஜெனரேஷன் ஆஃப் த ஆர்கன் இல்லையா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஃப்ளைட்லெஸ்னஸ் பேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அனதர் வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் த ஃப்ளைட்லெஸ் கண்டிஷன் இன் கிவி ஆஃப் த நியூசிலாந்து அண்ட் அதர் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த பேர்டு எங்கே அதிகமாக இருக்குன்னா நியூசிலாந்தில் வந்து அதிகமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் இது ஏன் வந்து இது வந்து விங்ஸோட தான் பிறந்திருக்கு இதோட ஆன்சிஸ்டர்ஸு, பட் ஆரம்ப காலத்தில் இருந்த விங்ஸு எதனால் டீஜெனரேட்டு ஆச்சு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காரு. எவிடென்ஸ் இண்டிகேட்ஸ் தட் கிவி ஹேஸ் டிசென்டர்டு ஃப்ரம் நார்மல் ஃப்ளையிங் பேர்ட்ஸு. When they first came to the New Zealand, they were good flyers. மொதமொதல் அந்த நியூசிலாந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளையராக தான் இருந்திருக்கு. அட் த டைம் தேர் வேர் நோ எனிமீஸ் ஆன் த லேண்ட் இன் நியூசிலாந்து. நியூசிலாந்தில் வந்து அதுக்குன்னு எந்த ஒரு எனிமியும் இல்லாமல் இருந்திருக்கு. ஹென்ஸ் தே லெட் பீஸ்ஃபுல் லைஃப் வித்தவுட் எனி அட்டம் டு ஃப்ளை அண்ட் தே ஹேட் டு சேஞ்ச் யூஸ் தயர் விங்ஸு. ஸோ எனிமீஸே இல்லைங்கும் போது அதுக்கு ஃப்ளை பண்ணக்கூடிய அவசியமே இல்லாமல் இருந்திருக்கு. This happened generation after generation resulting in the degeneration of the wings and loss of flight. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வர வர இந்த பறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்ஜி இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விங்கு டீஜெனரேட் ஆகி இது ஒரு பறக்காத ஒரு பறவையாக மாறியிருக்கு. இதுதான் வந்துட்டு நமக்கு டிஸ்யூஸ் தியரிக்காக கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் கிவி. தென் ஃபோர்த் ஒன் தியரிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர்ஸ் மீன்ஸ் வாட், எந்த ஒரு கேரக்டர்ஸுமே அனிமல்ஸ் மூலமாக என்னாகும் அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ் பிச்சக்கை டெவலப் பண்ணிக்குது. வென் தேர் இஸ் சேஞ்சஸ் இன் த என்வாய்மெண்ட் த அனிமல்ஸ் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ். எப்போல்லாம் என்வாய்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடக்குதோ அப்போல்லாம் அனிமல்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். தே டெவலப் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்.
ஸோ அந்த டைமில் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணிக்குது. த கேரக்டர்ஸ் டெவலப்டு பை த அனிமல் டூரிங் தயர் லைஃப் டைம் இன் ரெஸ்பான்ஸ் டு த என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் ஆர் கால்டு அக்யூர்ட் கேரக்டர்ஸ். ஸோ என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் அக்யூர்ட் கேரக்டர். அக்கார்டிங் டு லெமார் த அக்யூர்ட் கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு தி ஆஃப்ஸ்ப்ரிங் பை த ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸு. ஸோ லெமார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்சஸான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆஃப்ஸ்பிரிங்க்கு எப்படி போகுது அப்படின்னா, த்ரூ த இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக தான். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாவே என்ன, அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஜீன் மூலமாக கடத்தப்படுதல். ஸோ அது மூலமாக கடத்தி இன்ஹெரிட் ஆகுது ஒவ்வொரு கேரக்டருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிராஃபி. தென் இது வந்து லெமார்க்கு ஃப்ளோ சார்ட்டில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்டல் சேஞ்சு. ஸோ என்வாயன்மெண்டல் சேஞ்ச் அப்படின்னாவே என்னது, தரையில் இருக்கக்கூடிய புல் எல்லாமே, ஜிராஃபி சாப்பிட்டுட்டு இருந்த புல் எல்லாமே தீர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அப்போது அந்த இடத்துல என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. நீட் ஃபார் நியூ ஸ்ட்ரக்சர். அப்போது அதன தகுதிக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுது, மாற்றிக்குது. தன்னோடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஜிராஃபி தன்னோட உடல் அமைப்பை வந்து மாற்றிக்குது. ஸோ என்ன, அதனால் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்ட்ரக்சர், நீளமான ஒரு நெக்கு, நீளமான ஃபோர் லிம்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்குது. ஸோ லாங் நெக்கு அண்டு லாங் ஃபோர் லிம்ஸை டெவலப் பண்ணிக்குது. இதை ரெண்டு தியரி மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு தியரி ஆர்கன் ஆஃப் யூஸு. எந்த ஒரு ஆர்கானிசம் அந்த டெவலப்பான ஒரு கேரக்டர்ஸ் ஆர்கனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்குதோ அந்த ஆர்கன் என்னாகும், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த அடாப்டிவ் கேரக்டர். அதுதான் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த அடாப்டிவ் கேரக்டராக மாறும். தென் அதில் இருந்து ஆர்ஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ், புது வகையான நியூ ஸ்பீசிஸ் வந்து உற்பத்தி ஆகுது. தென் செகண்டு வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் டிஸ்யூஸ். எந்த ஒரு ஆர்கானிசம் தன்னுடைய ஆர்கனை ரீயூஸ் பண்ணிக்காமையே இருக்குதோ அந்த ஆர்கானிசத்துக்கு அந்த பர்டிகுலர் பார்ட்டு டீஜெனரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அது அதோடய உடம்பில் இருந்து டீஜெனரேட் ஆகிடும். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வரும்போது அதோடய ஆர்கானிசம் ஃபுல்லாகவே என்னாகாது, ஃபுல்லாக அந்த டீஜெனரேட் ஆன பார்ட் வந்து அதோடய உடம்பில் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிவி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லெமார்க்கோட தியரிஸ் ஃபோர் டைப்ஸ் பார்த்தோம். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.